ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் 1 வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் தரிசனம் தனியாக ஒன்று இருக்குங்க. இதுக்கு காசு எதுவுமே கிடையாது, இது முற்றிலும் இலவசம். இது எப்படி புக் பண்ணணும், ஆன்லைன்லயா இல்லை டைரெக்டா, இதுக்கு என்ன ப்ரொசீஜர், எந்தெந்த நாட்களில் வரணும், என்ன டைமில் வரணும், என்ன ப்ரூஃப் கொண்டு வரணும் விஷயத்தை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இதை சார்ந்து இந்த குழந்தைங்களை கூட்டணும் ஸ்பெஷல் தர்ஷனை சார்ந்து வந்திருக்க கொஷின்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் குறைஞ்சது 2-3 கமெண்ட் இந்த விஷயம் நம்மக்கிட்ட வந்துடுது. அதனால் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக ஒரு வீடியோ கொடுக்கணும். ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம், அது எக்ஸ்ப்ளனேஷனாக இல்லை நிறைய பேர் கேட்டதில் எக்ஸ்ப்ளனேஷனாக ஒரு வீடியோ கொடுப்பதுக்கோசம் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு, அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க பாக்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷன் பண்ணுங்க. யாராவது சமீபத்தில் தரிசனத்துக்கு திருமலைக்கு போயிட்டு வந்த நபர்கள் இருந்தீங்கன்னா உங்க அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க, அதை பின் பண்ணிப்ப இதுக்கு மேல திருமலைக்கு போறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்க அனுபவங்கள் பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயத்த கண்டிப்பா தெரிவிங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றதே தெரியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை 365 நாட்களுக்குள்ள இருந்தா, அதாவது 365 நாள் ஒரு வருடத்துல அந்த நாட்களுக்குள்ள இருந்தா தரிசனத்தை நம்ம முற்றிலும் இலவசமா 1 மணி நேரத்துல சாமி தரிசனம் பார்த்துடலாம். இதான் அதனுடைய ஹைலைட். இது என்ன ப்ரொசீஜர்னு நம்ம பார்த்தோம்னா, தாய் தந்தை தரிசனத்துக்கு கூட போகலாம், மற்றபடி கூட ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப், தாய் தந்தை மட்டும்தான், பிளட் ரிலேஷன். உங்களுக்கு ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை இருக்கலாம், அந்த குழந்தை கூட இன்னொரு குழந்தை 1 வயது கீழே இருந்தாலே போதும் எலிஜிபிள், நீங்கள் 4 பேருமே தரிசனம் போகலாம். அதன் கூட அங்கே மாமா, அங்கே அத்தை, தாத்தா, பாட்டி இவங்க யாருமே தரிசனத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க இந்த கியூ லைனில். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த பிளட் ரிலேஷன் மட்டும்தான் அனுமதிப்பாங்க. உங்கள் குழந்தைய 3 குழந்தையாக இருந்தாலும் அனுமதிப்பாங்க. அதை எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு 3 குழந்தை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, 3 குழந்தை, ஒரு குழந்தை கடைசி குழந்தைக்கு மட்டும்தான் 1 வயது கீழே ஆகுது, 300 நாட்கள் ஆகுது, மீதி 2 குழந்தையோட ஆதார் கார்டு, உங்களோட ஒய்ஃப், நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த 1 வயது கீழே உள்ள குழந்தையோடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இதை வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. சரிங்களா, இப்போ இந்த தரிசனம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும்ன்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இது எங்கே ரிப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சுபதம் என்ட்ரி, திருமலை கோயிலுக்கு பின்புறம் உள்ள சுபதம் என்ட்ரியில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த தரிசனம் 1 மாதத்துக்கு 1 தடவை தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க ரூல் படி 6 மாதத்துக்கு தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் கரெக்டாக கிளாரிஃபை பண்ண முடியல. ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தரிசனத்துக்கு 1-2 மணி நேரம் வரை சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகும். இந்த தரிசனத்துக்கு 1-2 மணி நேரம் வரை சாமி தரிசனம் பார்க்கறது ஆகும். திருமலை நம்பி சன்னிதானம் சவுத் மண்டல் ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. இதுக்கு முன்னாடியே புக் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனிட்டியும் கிடையாது. டைரெக்டாக திருமலையில் சுபதம் என்ட்ரி கிட்ட போயிட்டு தான் இந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அதன் பின்பு தான் உங்களுக்கு இந்த புக்கிங் ஃபெசிலிட்டி டீட்டெயில்ஸ், எத்தனை மணி தரிசனத்துக்கு வரணும்ன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. இது விசேஷ நாட்களில் அனுமதி கிடையாது. முக்கியமான விசேஷ நாட்கள்னு, ப்ரமோஷன் நாட்கள்னு சொல்லுவாங்க, பக்தர்கள் அதிகமாக கூட்டம் வராங்க இந்த நாட்களில் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. திடீர் அறிவிப்பு வரும், அந்த திடீர் அறிவிப்பு வந்துச்சுன்னா உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை இதை அலோவ் பண்ணுவாங்க. மிக அதிகமான பக்தர்கள் கூட்டம் வரும்போது உங்களை இந்த தரிசனத்துக்காக அனுமதிக்க மாட்டாங்கன்றத ரொம்ப கிளியராக நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 90 நாளைக்கு 1 தடவை தான் இந்த தரிசனத்தை பார்க்க முடியும்ன்றது தகவலாக இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் காட்டணும், ஜெராக்ஸ் வச்சுக்கணும். அவங்க ஜெராக்ஸ் கேட்டாங்கன்னா ஜெராக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த தரிசனம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதை சார்ந்த உள்ள குவஸ்டின்ஸ்களை நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இதை சார்ந்து உள்ள குவஸ்டின்ஸ்கள் நிறையா இருக்குது, அதை இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, என்னுடைய குழந்தைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி 1 வருடம் ஆகுதுங்க,
நான் செப்டம்பர் 2ஆம் தேதி வந்தால் தரிசனம் பார்க்கலாமா? 100% பார்க்கலாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எல்லா ஐடி ப்ரூஃபும் கொண்டு வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் தரிசனம் பார்க்கலாம், அதில் எந்தவித தங்கு தடையும் கிடையாது. சரிங்களா? நிறைய பக்தர்கள் என்னிடம் கேட்கும் கேள்வி, என்னுடைய குழந்தைக்கு 1 வருடம் 3 நாட்கள் 4 நாட்கள் 5 நாட்கள் ஆகுதுங்க, 1 மாதம் ஆகுதுங்க, எங்களை தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்களா? வாய்ப்பே இல்லைங்க. அவங்க சொன்ன ரூல்ஸ் 365 நாட்களுக்கு உள்ளே இருக்கணுன்றதா தகவலாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா நாட்கள்லாம் அவங்க தரிசனத்துக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் லைன் வழியாக அனுமதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு பக்தர் கேட்டிருக்காரு, நாங்கள் ஆன்லைன் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், எங்களை இந்த ஆன்லைன் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் காட்டும்போது எங்களையும் கூடவே இந்த ஸ்பெஷல் கியூ லைனை அனுப்புவாங்களா? அதாவது அவர் சொல்கிறது அவங்க நெய்பர்ஸ், அவங்க நெய்பரையும் கூட கூட்டிட்டு வராலாம், நாங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டால் அவங்களும் இந்த கியூ லைனில் அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, புக் பண்ணட்டாலும் சரி, இந்த தாய் தந்தை மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் கியூ லைனில் அனுப்புவாங்க. மற்றபடி வேறு யாரையுமே அந்த கியூ லைனில் அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அதை தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு பக்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள், 1 குழந்தைக்கு 1 வயது மேலே ஆகுதுங்க, 2 வயது கிட்ட ஆகிடுச்சு, 1 குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, என்னுடைய குழந்தைய கை குழந்தை தான், 3 மாத குழந்தைங்க, நான் தரிசனத்துக்கு கொண்டு வரலாமா? கூட்ட நெரிசல் எப்படி இருக்கும்? நீங்கள் இதன் வழியாக கூட்டுட்டு வரும்போது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்காதுங்க. தாராளமாக நீங்கள் சீக்கிரமாக சாமி தரிசனம் பார்த்துலாம். 2 மணி நேரம்ன்றது மேக்சிமம் தான், மினிமம்ன்றது 1 ஹவர்ன்ற லைனில் தான் இருக்குங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸ்பெஷல் கியூ லைன்லாம் நீங்கள் சாமி தரிசனம் பார்த்ததுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு பக்தர், இந்த ஸ்பெஷல் கியூ லைன் வழியாக நாங்கள் போகும்போது துலாபாரம் கொடுக்கலாமா, கொடுக்க முடியுமா? ஸ்பெஷல் கியூ லைன் வழியாக போனாலுமே கோபுரம் வழியாக தான் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் இருக்குது, திருப்பதி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. அந்த கோபுரம்குள்ளே போகும்போது கொடி மரத்துக்கிட்ட லெஃப்டில் துலாபாரம் செய்வாங்க, அங்கே தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களை என்ட்ரி பண்ணுறது மட்டும்தான் அந்த வே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே காமன் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே, எல்லா பக்தரும் எப்படி போகிறாங்களோ அதே ஃபார்மெட்டில் தான் நீங்களும் போக போகிறீங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் எதுவும் வரப்போகிறது கிடையாது. சில பேர் லைனில் நின்று வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணி, குடோனில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா திறந்து விட்டு லைனில் வருவாங்க. ஆனால் உங்களுக்கு டைரெக்டாக கோயில்கிட்ட என்ட்ரி ஆகிற சுபதம் என்ட்ரி வழியாக குயிக்காக அனுப்பும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் பாதியாக குறையுதுன்றதை தேவசனம் சொல்கிற விஷயமா இருக்குது. இந்த கியூ லைனில் நாங்கள் வரும்போது துலாபாரத்துக்கு எடைக்கு எடைக்கு காசு, சில்லற காசு போடுறதா நாங்கள் விருப்பப்பட்டிருக்கோம். கொண்டு வரலாமா? தாராளமாக கொண்டு வரலாங்க. எடைக்கு எடைக்கு சில்லற காசு போடுறதுக்கு நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வராட்டாலும் துலாபாரம் செய்யும் இடங்கள்லேயே சில்லற காசு இருக்குங்க, அங்கேயே நீங்கள் உங்கள் சில்லற காசை தூக்கி வச்சு எடை போட்டுருவாங்க. எவ்வளோ அளவுக்கு வெயிட்டுக்கு வருதோ, எவ்வளோ ரூபாய் தரணுன்றது எல்லாமே அந்த மிஷினரியிலே வந்துடும். நீங்கள் அந்த பேமெண்ட்டை கட்டிட்டாலே போதும், உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரிங்களா? அடுத்தது இன்னொரு பக்தர் கேட்டுருக்கு, நாங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேருங்க, எங்கள் ஃபேமிலி மொத்தம் 7 பேர், எனக்கும் என்னுடைய குழந்தை, என்னுடைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தைக்கும் 1 வயதுக்குள்ளதாகுது என்னோடய ஃபேமிலி, என்னோடய பிரதர் ஃபேமிலியும் 1 வயதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது, 2 ஃபேமிலியும் ஒன்றா போகலாமா? தாராளமாக போகலாங்க. நான் சொன்ன மாதிரி 2 ஃபேமிலியுமே தனித்தனியாக ப்ரூஃப் சப்மிட் பண்ணால் நீங்கள் தாராளமாக ஒன்றாவே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு எலிஜிபிள் 365 நாளுக்கு கீழே உங்களுடைய குழந்தையாக இருக்கணும். ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் பிறக்கும் போது உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நேம் தான் குழந்தைக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் ரவினா ரவின்னு இருக்கும், தாய் தந்தை பேர் ரவின்னு வந்துடும். அந்த மாதிரி வரும்போது அதை வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு தரிசனத்துக்கு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும் போது ஒரு பிரச்சனை கிடையாது, 2 பேர் பேராகவே போகலாம். நீங்கள் மட்டும் அனுப்ப மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அவங்க இவ்வளோ பேர் வராங்க, 50 பேர் எக்ஸாம்பிள் வரணும்னா 50 பேர் ஒன்றா ஒரே டைமில் இன்ஃபன் தரிசனம் அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி அனுப்பும் போது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குன்றதா தகவலாகவே இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் தகவல் போதுமானதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இதுலையுமே ஏதாவது சந்தேகம், வேற என்ன டவுட், இதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நான் விட்டிருந்தாலும் அதையுமே கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இதுக்கு முற்றிலும் இலவசம், 1 ரூபாய் கூட தேவையில்லை. குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் ஜெராக்ஸ், ஆதார் கார்டு, உங்கள் எல்லாரோட ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் இதை மட்டும் கொண்டுட்டு போனால் போதும், மற்ற எல்லாமே அங்கேயே உங்களை ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதுமே இருக்குது. தொடர்ந்து வீடியோ போடுற உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வாழ்க வளமுடன்.